உண்மையில் யாருக்கும் தெரியக்கூடாத உண்மை. கனவென்பதே நம் நினைவுகளின் வெளிப்பாடு என்று கூட கூறலாம். ஒன்றை பற்றியே திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருப்பது கூட கனவிலே பிரதிபலிப்பதுண்டு. ஸ்ரீ ராகவேந்திரரை சங்கல்ப சேவை செய்து தொழும்போது அந்த நாட்கள் முழுக்க அதே நினைவில் மனதை ஈடு கொடுத்து செய்யும் போது அது தொடர்பாய் சிலருக்கு கனவிலே விளக்கங்களும் கிடைக்கும். அவர்களுக்கு மட்டுமே புரியும்படியான சில சங்கேத குறிப்புகளும் இருக்கும். பித்ரஹள்ளியில் சேவை செய்த மத்வாச்சாரியார் பாரதிபாய் தம்பதியரில் பாரதிபாய்க்கு மட்டும் கனவு வந்தது. அதிலே குருராஜர் தோன்றினார். அந்த கனவினிலே உன் கோரிக்கை பலிதமாகும் என்றதோடு ஸ்ரீ ராகவேந்திரர் பல மந்திராட்சத்தை கொடுத்ததும் அதை தனது முந்தானையில் பெற்று முடிந்து கொள்கிறார். ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தால் பாரதிபாயின் முந்தானை முடிச்சில் நிஜமாகவே ஸ்ரீ ராகவேந்திரர் தந்த மந்திராட்சதை இருந்ததென்றால் படிக்கும் நமக்கே மனம் ஜிவ்வென்றிருக்கும் போது அவர்கள் நிலை எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். ஒருவேளை அதிகாலையில் கனவை போன்ற தோற்றத்தில் நிஜமாகவே ஸ்ரீ குருராஜர் பிரசன்னமாகி மந்திராட்சதை ஈந்தாரா இருக்கலாம். பித்ரஹள்ளிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரின் மந்திராட்சதைக்கும் அப்படி என்ன பிணைப்போ? சரி, மந்திராட்சதை தான் இருந்தது, அதனோடு இன்னொன்றும் இருந்தது கண்டு மத்வாச்சாரியார் ஆச்சரியப்பட்டார் அல்லவா? அது என்ன? அதை கண்டதும் தமக்கு ஆண் மகவுதான் பிறக்கும் என்றும் நம்பிக்கையுடன் கூறினார் அல்லவா? அப்படி மந்திராட்சதையுடன் எதை பார்த்து இப்படி சொன்னார்? படியுங்கள், புரியும். மத்வாச்சாரியார் பாரதிபாய் தம்பதியர் மிகுந்த மனநிறைவுடன் பித்ரஹள்ளியிலிருந்து தமது ஊருக்கு வந்து சேர்ந்தனர். அனுதினமும் தம் வீட்டு பூஜை அறையில் பூஜா விக்கிரகங்களோடு கீழ்த்தட்டில் இருந்த ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகையுடன் இருந்த வெள்ளி பிருந்தாவனத்திற்கும் எல்லா விதமான பூஜைகளையும் வழக்கம் போல் செய்து வந்தனர். பித்ரஹள்ளியில் செய்த சங்கல்ப சேவையை நினைந்து நினைந்து நெஞ்சம் நெகிழ்ந்தனர் தம்பதியர். சங்கல்ப சேவை செய்ததன் பலனாய் ஸ்ரீ ஹரிவாயு குரு அனுகிரகத்தால் பாரதிபாய் கர்ப்பவதியானார். திருமணமாகி 22 ஆண்டுகள் புத்திர பாக்கியம் இன்றி இருந்தவர்க்கு ஸ்ரீ குருராஜர் அருளால் இப்படி ஒரு பாக்கியம் கிட்டியிருக்கிறது என்று ஊரில் உள்ள அனைவரும் ஆனந்தப்பட்டனர். நல்லதொரு நாளில் பாரதிபாய் தேஜசுடன் கூடிய ஒரு ஆண் மகவை ஈன்றெடுத்தார். பார்த்தாயா பாரதி, நமக்கு ஆண் மகவுதான் ஜனிக்கும் என்று அன்றே ஸ்ரீ ராகவேந்திரர் உணர்த்தியதை பார்த்தாயா பாரதி? நான் சொன்னது சரிதானே பாரதி என்று ஸ்லாகித்தார். ஆம், பாரதிபாய்க்கு கனவினிலே ஸ்ரீ ராகவேந்திரர் தந்த பல மந்திராட்சதையுடன் வேறொரு பொருளும் இருந்ததல்லவா? அது அங்காரம். அதாவது முன்பே பார்த்தோமே, கோபிச்சந்தன அத்தியாயத்தில் கூறியிருந்தேனே, அந்த அங்காரம் இருந்தது. இவர்கள் சத்புத்திரனை வேண்டி சங்கல்ப சேவை செய்ததற்கு பதில் அளிக்கும் வண்ணமாக உங்களுக்கு ஆண் மகவுதான் பிறக்கும், அதுவும் உத்தமமான ஆண் மகவுதான் பிறக்கும் என்பதை உணர்த்தவே மந்திராட்சதையுடன் அங்காரத்தையும் சேர்த்தே அளித்திருந்தார் ஸ்ரீ குருராஜர். அதன்படியே பிறந்த ஆண் மகவுக்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் பிறந்த ஆண் மகவிற்கு ராகவேந்திரன் என நாமகரணம் செய்து சீராட்டி வளர்த்து வந்தனர். நொடிக்கொரு தரம் ராகவேந்திரா ராகவேந்திரா என்று அன்பொழுக அழைத்து வந்தனர். அக்குழந்தையின் தேஜஸை கண்டு அவ்வூரே வியந்தது. சிறு வயது கை கால் ஆட்டங்களில் கூட ஒவ்வொரு சூக்ஷ்மம் தெரிந்தது. எல்லா குழந்தைகளையும் போல் இக்குழந்தையை நினைத்து விட முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. குழந்தை வளர வளர தந்தையே குருவாக இருந்து வயதுக்கேற்ப ஒவ்வொன்றையும் போதித்து வந்தார். ராகவேந்திரன் 5 வயதை கடந்த நிலையில் தந்தை மத்வாச்சாரியருக்கு ஒன்று புலப்பட்டது. அதாவது அந்த வயதிற்கேற்ற சிறுவர்களுடன் ஒன்று கூடி விளையாடுவதில் ராகவேந்திரனுக்கு அவ்வளவாக ஆர்வம் இல்லாதிருந்தது. அதுவன்றி பொதுவாகவே பெரும்பாலும் எதையோ பறிகொடுத்ததைப் போலவே சிறுவன் ராகவேந்திரன் காணப்பட்டான். தங்கையுடன் மட்டும் சில போது விளையாடுவான். ஆம், ராகவேந்திரனுக்கு பிறகு மத்வாச்சாரியார் பாரதிபாய் தம்பதியருக்கு ஒரு பெண் மகவு பிறந்தது. தங்கையுடனாவது பாசத்துடன் இருக்கிறானே என மத்வாச்சாரியார் நினைத்து கொண்டார்.
ராகவேந்திரனுக்கு பாடத்தை ஒரு முறை கேட்டால் அப்படியே கிரகித்து கொள்ளும் திறமை இருந்தது. தாய் தந்தையரின் சொல்லை தட்டுவதே இல்லை. வீட்டிற்கு யார் பெரியவர்கள் வந்தாலும் அவர்களை மதித்து மரியாதை செய்யும் பாங்கிருந்தது. எல்லாம் இருந்தும் ஏனோ உற்சாகமின்றி இருக்கிறானே தன் மகன் எனும் கவலை அவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அருமை மகனை அருகழைத்தார். தலை வருடி எதிரே அமர வைத்தார். ராகவேந்திரா, உன்னை மகனாக பெற்றதற்கு நானும் உன் அம்மாவும் எப்போதும் பெருமிதம் கொள்கிறோம். நீ ஹரிபிரசாதம், குரு பிரசாதம். ஆனால் நீ சராசரி சிறுவர்களைப் போல் அல்லாது எப்போதும் ஏதோ சிந்தனை வயப்பட்டவனாகவே இருக்கிறாயே. கவலை கொண்டவனைப் போல் இருக்கிறாயே. ஏனப்பா என்று வெளிப்படையாக கேட்டார் மத்வாச்சாரியார். தந்தையே, நான் எதற்காக ஜனித்தேன்? எங்கிருந்து வந்தேன்? எப்போது எனக்கு இதிலிருந்து விடுதலை? அப்படி விடுதலை கிடைக்க யாரிடம் நான் செல்ல வேண்டும்? யாரிடம் நான் சரணாகதியாக வேண்டும் என்கின்ற கேள்வி என்னுள் எழுந்து கொண்டே இருப்பதனால்தான் சராசரி சிறுவனைப் போல் என்னால் இருக்க முடியவில்லை தந்தையே. சிறுவன் ராகவேந்திரன் சொன்னதை கேட்டு மத்வாச்சாரியார் விக்கித்து எழுந்து நின்றார். இதற்கெல்லாம் பதில் தேட பிறந்தவனா நீ? பதில் சொல்ல பிறந்தவனாகத்தான் நீ இருக்க வேண்டும் என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டு, ராகவேந்திரா, உனது சிந்தனை வயதுக்கு மீறிய சிந்தனை என்றாலும் நீயும் வயதுக்கு மீறி புத்தி உள்ளவனாகத்தான் இருக்கிறாய். அதனால் உனக்கு பதில் சொல்ல வேண்டியது நான் அல்ல, அது யார் என்பதும் உனக்கே விரைவில் புரியும். அதனால் அதை விடுத்து வேறு சிந்தனையில் மனதை செலுத்து என்றதும், அப்படியே அப்பா என வணங்கி எழுந்தான். மத்வாச்சாரியார் தன் மனைவியிடம் மகனின் செயல்களை மனதில் வைத்து கொண்டு, நம் வயிற்றில் பிறந்திருந்தாலும் இவன் நமக்கு சொந்தமானவன் இல்லை, நம்மை விட்டு பிரிய போகிறவன். ஒரு தந்தையாக முன்னின்று காலாகாலத்திற்கு ஒவ்வொன்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னதும் பாரதிபாயின் முகம் மாறியது. என்ன சொல்கிறீர்கள் சுவாமி என்றதும், உபநயனம் செய்ய வேண்டுமல்லவா என்று சமாளித்தார். அதன்படி 6 வயது முடிந்ததும் உபநயனம் செய்வித்தார். பிரம்மோபதேசம் ஆயிற்று என்பதால் இனி பல்வேறு கிரந்தங்களை கற்றுத்தரலாம் என்று ஆரம்பித்தார். எந்த கடினமான கிரந்தமாக இருந்தாலும் ராகவேந்திரனுக்கு ஒரு பொருட்டாக இருந்ததில்லை. சொல்வதை அப்படியே உள்வாங்கி அடுத்த நொடியே அது குறித்து வினாவை எழுப்புவதிலும் விளக்கம் தருவதிலும் நிபுணனாக விளங்கினான். மகனின் அபார திறமையைக் கண்டு அவனுடைய 13 வயது முடிந்தவுடன் நியாயசுதாவை ஆரம்பித்தார். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இதற்கு உரை எழுதியதால்தான் அவருக்கு பரிமலாச்சாரியார் என்று பெயர் வந்தது. அந்த கிரந்தத்திற்கு சுதா பரிமளம் என்பது பெயராயிற்றல்லவா? அப்படிப்பட்ட நியாயசுதாவை ராகவேந்திரன் அனாயாசமாக கற்றுக்கொண்டான். அந்த காலத்திலெல்லாம் பால்ய விவாகம் என்பது நடைமுறையில் இருந்தது. அப்படி பால்ய விவாகம் செய்தால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்பதும் அதற்கு காரணமாய் இருந்தது. சாஸ்திரத்திற்காக திருமணம் எப்படி என்பது இருந்தாலும் தம் மகனின் போக்கு எப்படி இருக்குமோ தெரியவில்லை. அதனால் திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் பாரதிபாய்க்கு இருந்து கொண்டே இருந்தது. ராகவேந்திரனுக்கும் அந்த காலத்திய திருமண வயது வந்திருந்ததனால் நிறைய பேர் அவனுக்கு பெண் கொடுக்க முன்வந்தனர். போட்டி போட்டனர். போட்டி போட்டதற்கு வயது மட்டும் காரணமில்லை, அவரிடம் இருந்த வித்யை மற்றும் அசாதாரணமான திறமை. ஒருவேளை அவரது எதிர்காலத்தை அறியும் சக்தி அவர்களுக்கு இருந்திருந்தால் இப்படி போட்டி போட்டுக்கொண்டு பெண் கொடுக்க ஒருவரும் முன்வந்திருக்க மாட்டார்கள். அப்படி என்ன அவரது எதிர்காலத்தில் இருந்தது என்பதை நீங்களே கூட ஓரளவு யூகிக்கலாம். ஆனால் அதற்கும் மேலும் யூகிக்க முடியாதபடிக்கு அதிசயங்கள் நிறைந்திருந்தன. அப்போது ஸ்ரீ உத்தராதி மடத்தின் பீடத்தை அலங்கரித்து கொண்டிருந்த ஸ்ரீ சத்யபோத சுவாமிகள் சாவனூரில் முகாமிட்டிருந்தார். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 5ஆம் பாகத்தில் ஸ்ரீ சத்ய விஜயரை பற்றி பார்த்தோமல்லவா? தமிழகத்திலே ஆரணிக்கு அருகே அவரின் பெயரிலேயே சத்ய விஜய நகரம் அமைய பெற்றுள்ளதையும், அங்கே ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் அமைந்ததையும், சத்ய விஜயரின் ஒரு குழப்பத்திற்கு ஸ்ரீ வியாசராஜர் அவ்வூர் எல்லையில் பிரதிஷ்டை செய்திருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயரே நிஜ உரு கொண்டு வந்து அதை தீர்த்து வைத்ததையும் எழுதியிருந்தேன் அல்லவா?
அந்த சத்திய விஜயரின் சிஷ்யர் ஸ்ரீ சத்தியப்பிரியர். இவரது பிருந்தாவனமும் தமிழகத்தில் மானாமதுரையில் உள்ளது. இந்த சத்தியப்பிரியரின் சிஷ்யர்தான் ஸ்ரீ சத்தியபோதர். இந்த ஸ்ரீ சத்தியபோதர் சாவனூரில் முகாமிட்டிருந்ததை அறிந்த மத்வாச்சாரியார் தன் மகனை அழைத்து கொண்டு சாவனூர் செல்ல நினைத்து மனைவியிடம் பேசினார். பாரதி, சுவாமிகள் சாவனூரில் விஜயம் செய்திருக்கிறார், நாம் நால்வரும் போய் வருவோமா? நீங்கள் இருவரும் போய் வருங்கள் சுவாமி, எனக்கு துணையாக மகள் இருக்கிறாள் என்று தயக்கத்துடன் கூறினார் பாரதியார். பாரதிபாய், சுவாமிகளை பார்க்க ஏன் தயக்கம் பாரதி? ஏதோ ஒன்று தடுக்கிறது சுவாமி. என்னவென்று எனக்கு சொல்ல தெரியவில்லை சுவாமி. ராகவேந்திரனுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்றிருக்கிறது சுவாமி. சுவாமிகளிடம் ஆசி வாங்கி வருங்கள் சுவாமி. அப்படியே பாரதி என்று சொல்லி மகனை அழைத்து கொண்டு சாவனூருக்கு புறப்பட்டார் மத்வாச்சாரியார். ராகவேந்திரனுக்கு பிறகு ஒரு பெண் மகவு பிறந்ததென்றாலும் 22 ஆண்டுகள் கழித்து பிறந்த மகன் என்பதால் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறான் என்பதால் ராகவேந்திரன் மீது தாய் பாரதிபாய்க்கு அலாதியான பாசம், ஒருபடி கூடுதலான பாசம் என்று கூட சொல்லலாம். நீண்ட நாள் அங்கே இருக்காதீர்கள், உடனே வந்துவிடுங்கள். சுவாமிகள் முகாம் என்றால் வேலைக்கு வயிற்றுக்கு கிடைப்பதில் தாமதமாகும், குழந்தை கஷ்டப்பட போகிறான், சீக்கிரம் வந்துவிடுங்கள் என்று பல முறை கூறியே பாரதிபாய் வழி அனுப்பி வைத்தார். மகன் ராகவேந்திரனை அழைத்து கொண்டு மத்வாச்சாரியார் சாவனூர் சென்றபோது அங்கே ஸ்ரீ சத்தியபோத சுவாமிகள் சிஷ்யர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். பாடம் கேட்டுக்கொண்டிருந்தவர்களில் பெரும்பாலானோர் 60-70 வயதை கடந்த முதியவர்களாக இருந்தனர். அங்கு என்ன பாடம் நடந்து கொண்டிருந்ததோ அதெல்லாம் ராகவேந்திரனுக்கு ஏற்கனவே அத்துப்படியாய் இருந்தது. பல வருடம் கடந்து தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் 13 முடிந்து 14 வயதிலேயே தெரிந்திருக்கும் அளவிற்கு அத்துணை புலமை இருந்தது. தூரத்திலிருந்தே பாட பிரவச்சனத்திற்கு ஏதும் இடரின்றி நமஸ்கரித்து அமர்ந்தனர். பாடம் முடிந்ததும் இருவரையும் அருகழைத்தார் ஸ்ரீ சத்தியபோதர். இருவரும் மீண்டும் நமஸ்கரித்து பவ்யமாக நின்றனர். என்ன படிக்கிறான் என்றதும் மத்வாச்சாரியார் பதிலுரைத்தார். கேள்வி கேட்கலாமா, பரீட்சித்து பார்க்கலாமா என்றதும் அப்படியே சுவாமி என்றார். ஸ்ரீ சத்தியபோதர் ராகவேந்திரனிடம் பாட சம்பந்தமான ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கு ராகவேந்திரன் சுமார் 1 மணி நேரம் பதிலுரைத்தது கண்டு ஸ்ரீமடமே வியந்தது. இன்னொரு கேள்வி, அதற்கும் விளக்கமான பதில் என விடுவிடு என நேரம் நகர்ந்தது. ஸ்ரீ சத்தியபோதர் ராகவேந்திரனை அருகழைத்து தட்டி கொடுத்து நெகிழ்வுடன் ஆசீர்வதித்தார். ஓரிரு நாட்கள் இருக்கலாம் அல்லவா என்றதும் சுவாமிகள் ஆக்ஞை, இருக்கிறோம் சுவாமி என்று மத்வாச்சாரியார் பதில் உரைத்தார். ஸ்ரீமடத்தின் சமஸ்தான பூஜை ஆயிற்று, தீர்த்த பிரசாதமும் ஆயிற்று. மதியத்திற்கு மேல் சுவாமிகளை தனிமையில் சந்தித்தார் மத்வாச்சாரியார். என்ன மத்வராயா, ஏதேனும் சந்தேகமா அல்லது விஞ்ஞாபனமா? ராகவேந்திரனுக்கு விவாகமாக வேண்டும், அவன் தாயார் ரொம்பவும் ஆசைப்படுகிறார், சுவாமிகள் மந்திராட்சத்தை கொடுத்து அனுகிரகிக்க வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும், இப்போதொன்றும் அவசரம் இல்லை என்றதோடு இல்லாமல், ராகவேந்திரனை இங்கேயே மடத்திலேயே விட்டுவிட்டு நீ மட்டும் ஊர் திரும்பு என்றதும் மனைவி பாரதிபாய் 1000 முறை சொல்லி அனுப்பியது நினைவிற்கு வந்தது. ஆனால் சுவாமிகள் சொல்வதை தட்டவா முடியும் என்று தனக்குத்தானே சமாளித்து கொண்டு, அப்படியே சுவாமி, 2 நாட்கள் இருந்துவிட்டு நான் மட்டும் புறப்படுகிறேன் சுவாமி என்று வணங்கி விடை பெற்றார். அதே போல் கிளம்பவும் செய்தார். ஆனால் ஊர் சென்று சேர்ந்ததும் ராகவேந்திரன் எங்கே, ராகவேந்திரன் எங்கே என்று பாரதிபாய் விடாது கேட்டார். விஷயத்தை சொன்னதும் சந்தோஷப்படாமல் கோவென்று அழுதார். அவனுக்கு என்ன படிப்பில் குறை, வயதுக்கு மீறி படித்திருக்கிறானே, உங்களிடமே நன்றாகத்தானே படித்து கொண்டிருந்தான், அவனை விட்டு எப்படி பிரிந்திருப்பேன், நான் அவ்வளவு சொல்லியிருந்தும் கேட்காமல் விட்டுவிட்டு வந்திருக்கிறீர்களே, இது நியாயமா? இதோ பார் பாரதி, மகள் இல்லையா, இவளை நினைத்து சந்தோஷப்படு, நம் மகன் மேலும் பட்டை தீட்டிய வைரமாக ஜொலிக்கப் போகிறான், இது நமக்கு தானே பெருமை. என்னவோ போங்கள், ஏதேதோ சமாதானம் சொல்கிறீர்கள்
என்று அப்போது சொன்னாலும் நாட்கள் போக போக நாம் என்ன சொன்னாலும் நடக்காது, தம் கணவர் சென்று அழைத்தாலும் சுவாமிகள் விடமாட்டார் என்பது பாரதி பாய்க்கு புலப்பட ஆரம்பித்தது. மகன் சுலபத்தில் வரமாட்டான், நாம் தான் சென்று அவனை பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அங்கே சாவனூரில் ஸ்ரீ சத்யபோத சுவாமிகள் ராகவேந்திரனுக்கு ராமச்சந்திரன் என நாமகரணம் செய்தும் மேற்கொண்டு பாடங்களை நடத்தி வந்தார். வேங்கடநாதனாய் இருந்தவர்க்கு ராகவேந்திரன் என நாமகரணம் சூட்டும்படி ஸ்ரீ சுதீந்திரரிடம் கூறியவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ஸ்ரீ ராகவேந்திரர் அருளால் பிறந்த ராகவேந்திரனுக்கு ஸ்ரீ சத்யபோதர் ராமச்சந்திரன் என நாமகரணம் செய்ததும் சரிதானல்லவா? இப்படியாக ஓராண்டு ரெண்டாண்டு என கடந்து 3 ஆண்டுகள் முடியும் தருவாயில் இருந்தது. இடையில் ஓரிரு முறை மத்வாச்சாரியார் குடும்பத்துடனும் பல முறை தனியாகவும் சென்று தன் மகனை பார்த்து வந்தார். 3 ஆண்டும் ஆனதால் பாரதி பாய் மத்வாச்சாரியரை நச்சரிக்க துவங்கினார். வாருங்கள், இப்போதே செல்வோம், சுவாமிகளிடம் வலியுறுத்துவோம் என விடாப்பிடியாக கூறியதால் சாவனூர் வந்தனர். சுவாமிகளிடம் மத்வாச்சாரியார் முறையிட்டார், சுவாமி, இவள் ரொம்பவும் வேதனைப்படுகிறாள், தன் மகனிற்கு விவாகமாகவில்லையே என்று. பெண் பார்த்திருக்கிறீர்களா? நிறைய பேர் பெண் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று பாரதி பாய் அவசர அவசரமாக சொன்னார். அப்படியா, நான் சொல்லும் கணிகையை உன் மகனுக்கு விவாகம் செய்து வழிக்க இயலுமா? சுவாமிகளே வழிகாட்டினால் அதைவிட சிறந்தது ஏது இருக்கிறது சுவாமி என்றார் மத்வாச்சாரியார். அருகில் நின்று கொண்டிருந்த ஸ்ரீமனத்து திவான் சேது ராமாச்சாரியரை பார்த்து, உன் மகளை இவர் மகனுக்கு மனம் முடிக்க சம்மதமா என்றதும் திவான் மகிழ்ச்சியில் திளைத்தார். ஸ்ரீ சத்யபோதரின் பூர்வாசிரம குமாரர்தான் திவான் சேது ராமாச்சாரியார். அவ்வாறே ஸ்ரீ சத்யபோதரின் பூர்வாசிரம தங்கைதான் பாரதி பாய். அதாவது சுவாமிகளின் பூர்வாசிரம தங்கை மகனுக்கும் பூர்வாசிரம மகனின் மகளுக்கும் திருமணம் நடக்க இருக்கிறது. நாள் குறித்து அந்த சுபதினத்தில் 18 வயதாகிய ராமச்சந்திரனுக்கு 13 வயது லக்ஷ்மி பாயுடன் விவாகம் நடைபெற்றது. பாரதி பாய்க்கு அளவிலா சந்தோஷம். சம்பிரமமாய் மகனுடனும் மருமகளுடனும் ஊர் வந்து சேர்ந்தார். ஸ்ரீ சத்யபோதரும் தேசாந்திரம் புறப்பட்டார். ராமச்சந்திரனும் அவ்வப்போது ஸ்ரீமடம் செல்வதும் யாத்திரையில் கலந்து கொள்வதும் ஊரில் இருப்பதும் என மாறி மாறி செய்து கொண்டிருந்தார். மத்வாச்சாரியாருக்கு விவாகமாகி 22 வருடம் கழித்து மகன் பிறந்தான். அந்த ராமச்சந்திரனுக்கு 22 வயதாகும்போது மகன் ஜனனமானான். அதற்கடுத்த ஆண்டில் ஒரு பெண் மகவும் ஜனனமாயிற்று. இப்படி இருக்கையில் ஸ்ரீ சத்யபோதருக்கு யாரோ வேண்டாதவர்கள் உணவில் விஷம் கலந்து கொடுத்து அது உடம்பில் இறங்கி போன செய்தி கேட்டு துடிதுடித்த ராமச்சந்திரன் சுவாமிகளை காண ஓடோடினார். இரவில் உறங்காதிருந்தால் விஷம் உடலில் இறங்குவது நிற்கும் என்று வைத்தியர்கள் கூறியதால் இரவில் பாட பிரவச்சனம், பூஜை, தீர்த்த பிரசாதம் என தொடர்ந்தார். சூரிய அஸ்தமனத்திற்கு பின் சுவாமிகள் உணவு உண்பதா என பலரும் பரிகசித்தது கண்டு ராமச்சந்திரன் மேலும் துவண்டார். சுவாமிகளிடம் இதையெல்லாம் உருக்கமாக எடுத்துரைத்தார். சுவாமிகளும் மறுநாள் இரவு அனைவரையும் ஸ்ரீமடத்துக்கு வரச் செய்து நள்ளிரவில் சூரியனை காட்டி இரவை பகலாக்கினார். ஓ, சுவாமிகள் இரவில் புசித்தாலும் அவர் கணக்கில் அது பகல் என்பது இப்போது புரிந்தது என விரோதிகளும் சமாதானம் ஆயினர். ஆனால் இதன்பின் ஸ்ரீ சத்யபோதரின் மனம் வேறு வகையில் கணக்கிட துவங்கியது. அதை அறியாத ராமச்சந்திரன் எப்போதும் போல் ஸ்ரீமடத்திற்கு வந்து கொண்டிருந்தார். சரி சரி, அடுத்து என்ன ஆயிருக்க போயிருது? ராமச்சந்திரனை சந்நியாசத்திற்கு அழைத்திருப்பார் ஸ்ரீ சத்யபோதர் என்று நீங்கள் நினைப்பது தெரிகிறது. சந்நியாசம் கொடுக்கலாம் என்று ஸ்ரீ சத்யபோதரும் நினைத்தார்தான், சம்மதமா என்று கேட்டார்தான். ஆனால் கடைசியில் ஸ்ரீ சத்யபோதருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. பாருங்கள், அதை அவ்வளவு லேசில் யாரிடமும் சொல்ல முடியாது தவித்தார் பாருங்கள். ஸ்ரீ திக்விஜய ராமரிடம் அழுது புலம்பினார் பாருங்கள். உண்மையில் அதை போன்ற உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுதான்.